பிளாஸ்டிக் சிக்கிருச்சா? ஓ சரி சரி, மோட்டர் இன்ஜினில் வந்து பிளாஸ்டிக் சிக்கிருச்சாமா. இதனால தான் சொல்கிற, தயவு செய்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை போடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் மாட்டிக்கிச்சு. பாறை மீன் வந்து ஒன்று 300 வருதுங்க, ரெண்டு ஜிலேபி மீன் வந்து 900 கிராம் வருது. இதை தான் இன்றைக்கி சமைச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு. அப்பா சாமி, என்ன மாதிரி இடங்க, கடவுளின் சொர்க்கம்னு சும்மா வாங்க சொன்னாங்க கேரளாவை. கலை குடிக்கலாமா? ம், பானையோட அடிக்கிற. ஏடி மக்கள், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அழப்பில் வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு மட்டும் வரவே வராதிங்க. 5000 ரூபா பில்லு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. இது நம்மளுடைய 2வது கல் வீடியோ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற கல் கடைக்கு போய் கல் குடிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து அலப்புழாவிலிருந்து ஆற்றுல வந்து போட்டில் போய் கல் குடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பாருங்க, இந்த போட்டுக்கு வந்து 500 ரூபாங்க. செம்மையாக இருக்குது. அலப்புழா வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த எந்திரிக்கலை கொடுக்குறேன். உலக சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்குலாம் நம்ம நிறைய பேர் இந்த வந்திருக்க மாட்டோம், தமிழர்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டோம். அவ்வளோ ஒர்த்தான பிளேஸு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த வீடியோ. சரிங்களா, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடியுமா எடிஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே போகிறோம் அப்படின்னா, கல் குடிக்கிறதுக்கு அலப்புழாவில் வந்து ஆற்றுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல போய் தீவு மாதிரி இருக்கும்போது அங்கிட்டு போய் ஃப்ரெஷ் கல் வாங்கி குடிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் கல் அப்படின்னா அதில் வந்து மாத்திரை எதுவுமே போட மாட்டாங்க, அதாவது பியூர் மரத்துலேருந்து இறக்கி அப்படியே கொடுப்பாங்க. அது வந்து லிட்டர் வந்து 300 ரூபாயாம்மா. பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் சேட்டை, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாப்ல தெரியல. இல்லை இன்ஜின் ஏதோ கோளாறு தெரியுது. போட் ஏதோ ரிப்பேரா? ஓ சரி 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 சரி, ஏதோ ஸ்ட்ரகிள் போலங்க. பிளாஸ்டிக் சிக்கிருச்சா? ஓ சரி சரி, மோட்டர் இன்ஜினில் வந்து பிளாஸ்டிக் சிக்கிருச்சாமா. இதனால தான் சொல்கிற, தயவு செய்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை போடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் மாட்டிக்கிச்சு. போட் ரைட்டில் போகுது. இங்கே பாருங்க, அங்கே ஒரு பெரிய போட் வந்துகிட்டு இருக்குது. இங்கே வேறு போட்டு வேறு போச்சு, அங்கே வேறு போகுது. அங்கே பாருங்க, பிளாஸ்டிக் மாட்டிக்கிச்சுங்க போட்டில். இதனால தான் சொல்கிறது, பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து போடாதீங்க போடாதீங்க. கேரளாவில் மேக்ஸிமம் போடுறது கிடையாது, பட் இருந்தாலும் பாருங்கள் மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கட்டு மரத்தை பாருங்கள், கட்டு மரத்தில் இன்ஜின் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், டீசல் இன்ஜின். சரிதா, சேட்டா அடிக்கடி மாட்டுமா இப்படி? ஆ அதான் அதாங்க, பாருங்க இன்ஜின் கருவாக தடிக்கிறீங்க அப்பா. எவ்வளோ லீக் ஆகிட்டு எங்களுக்கு ஆகிட்டு இருக்கு. ஆனால் பெட்ரோல் வாசம் அடிக்குது ஓவரா. ஆமா, இங்க பாருங்க, ரிப்பேர் ஆன கேப்ல அங்கிட்டு இருந்து ஒரு போட் வந்துருச்சு, எனக்கு அங்க ஒரு போட் வந்துருச்சு. சேட்டா வேற எல்லாம் ஓரம் கட்டி விட்டாப்ல. ஒன்றும் இதே மாதிரிதாங்க, மொத்தம் 2500 போட் இருக்குதுங்க, பெரிய போட்டு மட்டும். தண்ணி பாருங்க சைலன்ஸ் இருந்து எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு. இங்க பாருங்க, அட் அ டைம்ல 2 போட்டு பாருங்க கிராஸ் ஆகுது இந்த சின்னவுண்ட இடத்துல. எல்லா போட்டுக்கு நம்பர் இருக்குது, உள்ள ஏசி ஏசி எல்லாமே இருக்குமுங்க அந்த போட்டில். நம்ம சேட்டா எடுத்துகிட்டு இருக்க, அதோட கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வரும். இங்கே பாருங்க, இந்த மொட்டை வயல் உட்காந்து மாப்பிள்ளைக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டு பண்ணணும், அந்த ரீல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி செய்யணும். ஏன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஆட்டிடியூடு பாருங்க. இங்கே பாருங்க போலீஸ் இது பாருங்க, போலீஸ் தனி போட்டு. மாப்பிள்ள காதல் ஹெட்செட் மாட்டி இருக்க முடியும், அவனுக்கு காதே கேட்கல, சரியான பண்ணா இருந்துச்சு அந்த இடத்துல.
ஒரு ஜீரோ ஆயிரம். வாங்க கல்லு குடிக்க போலாம். எதுல போயிட்டு இருக்க தெரியல, கட்டு மரத்துல கல்லு குடிக்க போறேன். கான்செப்ட் இந்த டைட்டில் தான், கட்டு மரத்தில் கல்லு குடிக்க போகிறேன். பாருங்கள் செல்லலாம். பாருங்க போட்டு மேல ஜாலியா உட்காந்துக்கிட்டு ஹாப்பியா போய்கிட்டு இருக்கிறோம். உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. மிகப்பெரிய ஒரு இடங்க இங்க இந்த ஏரி இருக்குல்லங்க, இது பாருங்க எவ்வளவு பெரிய ஏரி பாத்தீங்களா. இதே மாதிரி இந்த வேம்பநாடு ஏரின்னு சொல்லிட்டு காலையில ஒண்ணு போனோம், அந்த வீடியோ சொன்னேன்லங்க, அந்த போட் ஹவுஸ் வீடியோ, அது போட்டிருந்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, மிகப்பெரிய கடல் மாதிரி அந்த ஏரி. கண்ணு கெட்டினது ஒரு கரையே தெரியல அந்த ஏரியில, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி ரீச்சுடு கல்லு கடைக்கு பக்கத்துல வந்துட்டோம் போல. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஏரின்னு. விளையாட்டா அந்த விளாக ஆரம்பிச்சேங்க, சரி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சேன். பட் செம்ம ஹிட் அடிக்க போகுது. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இங்க பாருங்க இந்த பக்கம் பூரா நெல் வயலுங்க, அதை காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு இறங்கி காட்டுறேன். இங்க நான் பாருங்களேன் ஃபுல்லா இதே மாதிரி தாங்க. இந்த ஏரி வந்து மொத்தம் 240 கிலோமீட்டருங்களா, மொத்த ஏரியிலே சரி ஆறு ஓகேங்களா. இந்த ஆறு வந்து மொத்தம் 240 கிலோமீட்டர், 270 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. சைடுல நிறைய இடம் இதே மாதிரி தான், கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் டெல்டா மாதிரி. எனக்கு தெரிஞ்சு டெல்டா விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெனிக்கே இருக்குதுங்க. ஓகே இப்போ வந்து போயிட்டு இருக்கேன் தெரியுங்களா. இதில் வந்து நான் கல் குடிப்பேன், ரெண்டு மூணு பேர் குடிப்பாங்க, மற்றவங்களாம் குடிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க கல்லுங்கிறது வந்து தென்னம்பாத்திலிருந்து இறக்கிறது தான், நம்ம தமிழ்நாட்டில் பேனு. இதை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ண கிடையாது, இங்கே இருக்குது, கேரளா வந்திருக்கோம், வந்துட்டு குடிக்காம போனால் எப்படி. ஸோ அதனால் வந்து கேரளாவின் ஃபேவரட் பானமான கல்லை வந்து குடிக்கிறதுக்காக இதை பாருங்க வந்துட்டோம். சேட்டா நம்ம கல்லுக்கடை கேரளாவில் எங்கே இருக்குது சார், அலப்புழால எங்கே இருக்குது? அலப்புழாவில் 10 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. கைநகரி என்ன சேட்டா? கைநகரி. கைநகரி இங்கே வந்து வர மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்லி வரணும்? இது போட்டில் மார்க்கம் வரலாம், பஸ் மார்க்கம் வரலாம், ரோடு மார்க்கம், ரோடு மார்க்கமும் வரலாம், போட்டு மார்க்கமும் வரலாம். ஓகே என்னன்னு சொல்லி கேட்டு வரணும்? இது அம்மு ஷாப். அம்மு ஷாப், அம்மு கல்லுக்கடை. கைநகரி. கைநகரி பியூர் கல் வந்து இருக்கும், எல்லாம் இருக்கு. லிட்டர் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் 200 200 ஒன் லிட்டர் 200 பியூர் கல். பியூர் கல் ஓகே சேட்டா. ஓகே ஓகே. தென்னங்கல் தானே? பனங்கல் இருக்கா? பனங்கல். பனங்கல் இல்லை. ஏங்க அடுத்து பாருங்க, இங்க வந்து ஐஸ் மீன் வச்சிருக்காங்க, லாப்ஸ்டர்ஸ், இறால் எல்லாமே இருக்குதுங்க. இந்த லேக்ல பிடிக்கிறதா? ஓ சரி சரி சரி. இதெல்லாம் இங்க பிடிக்கிறதா? ஓ ஆ இது லாப்ஸ்டர்ஸ். ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரானுங்க? ஃப்ரான் அங்க இருக்கு. அதான் ஃப்ரானா? ஆ இது ஃப்ரானு. செம்மையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து கொடுத்த ஒரு பாறை மீன், ரெண்டு ஜிலேபி மீன் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்றதுக்கு வந்தாச்சு. இதோ பாருங்க இதை நம்ம வாங்கி கொடுத்த மீன். இந்த பாறை மீன் வந்து ஒன்று 300 வருதுங்க, ரெண்டு ஜிலேபி மீன் வந்து 900 கிராம் வருது. இதைத்தான் இன்றைக்கி சமைச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்போட சாப்பிட போகிறோம். கவிச்சு கடிக்குது. ஓகே இங்கே பாருங்க கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணுறாங்க பாருங்க. நம்மளால் கத்தி வச்சுருப்போம், இதுக்கெலாம் பாருங்க இதுக்கெலாம் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பரில் யாரு இது ஈஸியான வேலை, பரவாயில்ல. நம்மளும் கூட தைரியம் பண்ணலாம் பண்ணலாம் போல. வயல்வெளிக்கு போறனா கூட பாருங்களேன், வயல்வெளிக்கு இடையில வந்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, போட் ஹவுஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி எங்காச்சும் பாத்துருக்கீங்களா? செம்ம ஏன் சேட்டா, இங்க எல்லாமே காட்டுக்குள்ள போறதுக்கு இதுல தான் போவீங்களா? அங்க வந்து ஊருக்குள்ளயும் போலாமா? ஷார்ட்கட் மாதிரி. ஓஹோ இங்க பாருங்களேன் காட்டு காலைங்களா, தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா பக்கத்தில் அந்த அலப்புழா ரிவர் ஓடிட்டு இருக்கு. அப்பா சாமி என்ன மாதிரி இடங்க, கடவுளின் சொர்க்கம்னு சும்மா வாங்க சொன்னாங்க கேரளாவை. நீங்களே பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. இங்கே பாருங்க காட்டுக்குள்ள சேச்சியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, தெரியுதா, களை பிடிங்கிட்டு இருக்காங்க. இங்கே சேட்டா வந்து படகுல போயிட்டு இருக்காரு. ஐயோ 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 ஐயோ, கண்கொல்லா காச்சிங்க, கண்கொல்லா காச்சி, கண்கொல்லா காச்சி. இதை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு இப்போ ரெண்டு கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணுமே. சூப்பர் சேச்சி, வேலை நடக்குது, பில்லு பிடுங்குறீங்க, களை எடுக்கிறீங்க. சூப்பர் சேச்சி, அருமை 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 அருமை.
இங்க பாருங்க செம்மங்க. பாய் 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 பாய். ஓகே நம்ம மீன் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம். சேட்டா நம்மளுக்காக ஓட்டி காமிச்சாருங்க. சும்மா ஓட்டி காமிச்சு செம்மையாக இருக்கப்போ நான் அப்போ தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க ரெகுலராக ஓட்டுறவர் தான். சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் ஓட்டி காமிங்க அப்படின்னு ஓட்டி காமிச்சாரு. ஏன்னா மிஸ் பண்ணிட்டேன் நான் பசங்க சொன்னாங்க, அப்போ வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு மனசே இருக்கு ஐயோ யோ அப்படின்ட்டு நான் அங்கே அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு தானே கிடக்காரு. அப்புறம் அந்த கேட்டில் சேட்டா வந்துட்டாரு. அவ்வளோதான் இங்கே வர இங்கிருந்து அப்படி போகுதுங்க, ரொம்ப தூரத்துக்கு போகுது. காட்டுக்குள்ளே எங்கே போகிற மாதிரி படகே வைக்கலாம், ஏதாவது உரம் போட்ட கிளம்பி தூக்கி போகிறேன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க போகலாம் மக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, செவ்வாயில் நீங்கள் ஜம்முன்னு வாங்க வெட்டி குடிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, கல் குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வயிற்றை வந்து கூல் பண்ணிக்கோணுங்க. ஸோ அதனால் வந்து கல்னால் வந்து சப்போஸ் அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் ஏற்படாதல்ல. அதனால் நீங்கள் எழுதுனது தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அங்கேயும் உக்காந்துக்குங்க, பின்னாடி வர்ற சங்கதிகள் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சேர்றா கண்டு பழமடா கண்டது புதுமையாக சொல்லு. இந்த வேலை எவ்வளோ தெரியுங்களா? 70 ரூபீஸுங்க. நான் தெரியாமல் வேட்டு கேட்காம சொல்லிவிட்டேன், ஆர்டர் சொல்லிவிட்டேன். சரி வாங்க. போதும் ஷேரிங் பண்ணிக்க வேண்டியதான், போதுமா? A few moments later. ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு. மாப்ளைஸ் கோ உட்காருங்க. சூப்பருங்க, இங்கே பாருங்க போட்டுக்குள்ள போய் சாப்பிட போகிறோம். வாவ் சேட்டா கறிவும் ரெடி. வாவ் 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 வாவ். கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க. இங்கே பாருங்க பசங்க போகிறாங்க, பின்னாடியே சேட்டாவும் போகிறாரு. ரெடி ஆகிடுது மச்சி. நல்லா லொக்கேஷன் பார்த்து உட்காருங்க மச்சி. அங்கேயும் வந்துக்கலாமா மக்கள்? இங்கிட்டு பாருங்க, நாட்டுக்கோழியிலிருந்து பன்றிக்கறி வரைக்கும் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. வாவ் பரோட்டா, அதுக்கப்புறம் நான் பிடிச்சி கொடுத்த மீன், போருக்கு பீப் சாப்பிடுவாங்க பசங்க பீஃபு, எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்கங்க. ஏன்னா பாருங்களேன், இது வந்து பன்றிக்கறிங்க வேற லெவல் இருக்குதுங்க. கேரளாவில் ஃபுல்லாக பன்றிக்கறி ஃபேமஸு. அப்படியே இங்கிட்ட வந்தால் அப்புடினா இது வந்து பாறை மீனுங்க, பெரிய மீனாக பிடிச்சி கொடுத்தோம்ல, அந்த பாறை மீனை பாருங்கள் வெட்டி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு செம்மையா. அப்படியே இங்கிட்ட வந்தீங்க அப்புடின்னா இது வந்து ஜிலேபி மீனுங்க, அந்த ரெண்டு மீன் பிடிச்சி கொடுத்தோம் பார்த்தீங்களா 900 கிராமில் அந்த மீன். அப்படியே இங்கிட்ட வந்தால் அப்புடின்னா இது வந்து போருக்குங்க, இது வந்து கோழிக்கறிங்க, நாட்டுக்கோழிக்கறி வேற லெவலு. அப்புறம் அப்படியே இங்கிட்ட வந்தால் அப்புடின்னா திரும்பவும் போருக்கு. அப்புறம் இப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இதான் மெயின் டிஷ்ஷு பரோட்டா வேற லெவலா. அப்படி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து பீஃபுங்க, அப்புறம் போருக்கு. அப்புறம் இங்கே வந்தால் போனால் தான் கலக்கலான டிஷ்ஷுங்க. கல் மருந்து இருந்தாலும் எதுவும் கிடையாதுங்க. நம்ம போட் ஹவுஸ் இருக்கலைங்க, மை ட்ரிப் போட் ஹவுஸ், அவர்கிட்ட கேட்டு விசாரித்து வந்தோம். 1, 2, 3ங்க. ஓகேங்க மக்கள், இங்கிட்ட பாருங்கள், ஆள் ஆள் கெட்டுத்து வேற லெவலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் இன்னொரு ப்ரோ இன்னொரு ப்ரோ 3 பேர் தான் கல் குடிப்போம். எப்படி டேஸ்ட்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே கௌதமே, ஓகே ஓகே கறி சூப்பர் கறி. சரி ஓகேங்க, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபிஷ் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? லைட்டாக எலுமிச்சை மேலே முடிஞ்சு விட்டு அப்படியே எடுக்கலாம். வா செம்மையாக பண்ணியிருக்காங்க சே, செம்மங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாறை பிசுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல் குடிக்கலாம் இருக்கேன், பொறுமையாக குடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்போ லைனுக்கு வரேன். அடிப்பொலி சூப்பராக இருக்கு. மேலே அந்த மிளகா பொடி மாதிரி தூவி இருப்பாங்க போல, நல்லா காரமாக இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குங்க மீன். மச்சி மீன் சாப்பிட்டு பாரு செம்மையாக இருக்குது. மெக்ஸிகன் பண்ணுறோம் அப்படின்னா ஜிலேபி மீன் அதில் லைட்டாக ஆ அப்படியே எடுக்கிறேன். அதை அழகு கொடுத்து காமிச்சுனில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்க தரோம். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் போர்க்கு. நான் பீஃப் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், மற்ற எல்லாமே சாப்பிடுவேன். அது ஒரே ஒரு ரீசன், சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே வெளியே நந்தி இருக்குது, அந்த ரீசனுக்காக மட்டும் சாப்பிட்றதுல வேற எந்த ரீசனுமே கிடையாது. சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே வெளியே நந்தி இருக்குது, நந்தியை கும்பிட்டு சிவனை போய் கும்பிட்றேன், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் இப்போ சாப்பிட்றேன். பட் நான் சாப்பிட்றேங்க யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து போர்க் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் போர்க்கு சாப்பிட்லாங்களா? சதை பீஸ் வருங்க சும்மா ஜம்முன்னு அடாடாடாடா மச்சி. போர்க்கை பாரு, இந்த சதை பாரு எப்படி வந்துருக்குண்ணா வேற லெவலு. ஆக்சுவலாக இந்த போட் இருக்குது தெரியுங்களா, உள்ளே பயங்கரமாக வேக்குதுங்க. அது ஒன்று தான் பிரச்சனை, ஃபேனுக்கு இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பக்கத்தில் தண்ணி தான், ஆனால் எவ்வளோ வெயில் இருக்குது தெரியுங்களா. நம்ம ஊரே பரவாயில்ல, தேவையில்லை போல இருக்கு.
ஜூஸியா இருக்கு. அல்டிமேட் தம்பி, கல் குடிக்காமிச்சிட்டிங்களா? பானையோட அடிக்கிற டேடி பொறுமையா குடிக்கும், நல்லா இனிச்சு கிடக்குது. ஏன்னா ஆல்ரெடி போட்லேயே குடிச்சோம். நல்லா இருக்கா? ஓகே ஓகேங்க, வாங்க நம்ம எடுத்து ஊத்தி அப்படியே குடிப்போம். மச்சி சுதார் ஊத்தி விடுறியா? இந்த மச்சி, ஆமா வெயிட்டா இருக்குடா, சிந்தாம சிதறாம ஊத்து மச்சி. வடிவேல் டைலாக் மாதிரி. வாவ் செம்ம, அங்கே பாருங்களேன் இதனோட இந்த இந்த கல் வந்து பியூர் கல்னு சொன்னாங்க. அங்கே பாருங்களேன் அந்த கலர் மாதிரி எதுவுமே தெரியல பாருங்க, பவுடர் மாதிரி தெரியல பாருங்க, தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாசம் அந்த குளிச்ச வாழை அடிக்கும் பாரு. அப்படி இருக்குதா? சக்கரத்தனி மாதிரி இருக்கு மச்சி, செம்மையா இருக்குது. நைட்டு போட்ல குடிச்சோம்ல அதே மாதிரி, அதே மாதிரி அதான். ஆக்சுவலா போட் ஓனர் இருக்காருலங்க, மைட்ரி போட் ஹவுஸ் அதான் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க வீடியோலாம். அவர் தான் சஜெஸ்ட் பண்ணாருங்க, பியூரான கல், ஒரிஜினலான கல், பவுடர் கியூர் மாத்திரை கேத்திர எதுவுமே போட மாட்டாங்க, சூப்பராக இருக்க பண்ணாரு. அவர் சொன்னாங்க கிடைத்து இந்த கடைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றோம். அடிப்பொலி. அடுத்து பாருங்க, சிக்கன் பொறிச்ச சிக்கன் இருக்குமல்லங்க, அது வந்துருக்கு செம்ம. வாங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாமா? வாவ் இந்த வீடியோ தருமாறா இருக்குங்க பாருங்க, எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்களேங்க பாருங்க, அப்பா நல்லா சுட 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 இருக்குங்க. அப்பா 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 பயங்கரமாக சுடுது இந்த பாருங்களேன், நல்லா பொறிஞ்சு நல்லா கிரன்ச்சியா கிறிஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, கிரன்ச்சியா கிறிஸ்பியா அந்த மெனிக்கா இருக்குதுங்க. மண்ணிக்கிரி கல்லு ஒரு வேற லெவல். இங்க விருந்து நடந்து ராஜ விருந்து நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா ட்ரிப்பு போய் ரொம்ப டயர்டுங்க. கொச்சின் வந்து நியூ இயர் என்ஜாய் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் போய் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அலப்பலாம் வந்து போட் ஹவுஸ் பார்த்துட்டு இங்கே இப்போ கிளம்பலான்னு ஊர் கிளம்பலான்னு போனது. சடன் முடிவுங்க, கல்லுக்குடி போனால் சடன் முடிவு பண்ணி இங்கே வந்து இந்த இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. எனர்ஜி இல்லாத உண்மை சுவாரெல்லாம் பார்க்கப்போ கலகலன்னு இருப்பேன், கௌதம் கலகலன்னு இருப்பான். இன்னைக்கு ரெண்டு நாளாக தான் சொங்கி போயிட்டாங்க, காரணம் வந்து மூணு நாளாக சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டுங்க. தூக்கம் இல்லை, ஆ தூக்கம் இல்லை, அதை வயசுண்ணே செம்மங்க. அடுத்து பாருங்க, பரோட்டா பிச்சு உள்ளே வந்து வாறு இருக்கு மேலே, வாறு வித்து சதை ரெண்டுமே அப்படியே எடுத்து அப்படியே ஒரு மாட்டி மாட்டிச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாமா? கேரளாவில் பரோட்டா சூப்பராக இருக்கும். ரெண்டு நேரம் இப்போ வந்து மூணு நாளாக பரோட்டா தான் அதிகமாக தின்னுடுறா. இங்கே என்ன ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி அதிகமாக ஆயில் சாப்பிட்டாலுமே உடம்பு கெடுதலைன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேறெல்லாம் இது வேறு வந்து டேஸ்ட் வைஸ் ஓகே சூப்பராக இருக்குது, பட் ஃபுட்டு வந்து குவான்டிட்டி குவான்டிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அடிச்சுக்கு வேறு எந்த ஸ்டேட்டுமே ஈடாகாது, அது நம்ம தான் கிங்கு. சரி ஓகே சாப்பிடுவோம். ஓகே ஊற்றி ஹாப்பியாக சாப்பிட்டு ஜாலியாக பசங்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட போகிறேங்க, நிம்மதியாக சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஓகேவா? ருக்கோ ஜரா சபர் குரு மக்கள், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அலப்பில் வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு மட்டும் வரவே வராதிங்க, 5000 ரூபா பில்லு. ஆயிரத்தி 1,080 ரூபாய்க்கு அன்லிமிட்டடு அப்படி ஒரு சாப்பாடு சரி சாப்பிட்டதே இல்லை வாழ்நாளில். பொள்ளாச்சி பார்டரில் அங்கே கல் கடை போய் கல் குடித்து இது சாப்பிட்டோம், கறி எல்லாம் பீஃபு போர்க்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம். இதை விட சைடிஷ் அதிகம், சைடிஷ் அதிகம். 1,040 ரூபாய் ஆச்சு அன்னைக்கு, 1,080 1,040 ரூபாய் ஆச்சு அன்னைக்கு. வந்து நீ சாப்பிட்ட கல் முடிந்த ஒரு பானையும் ரெண்டு பானையும், ஆனால் நம்ம சைடிஷ் வந்து 15 பிளேட்டும் 13 பிளேட்டும் வாங்கினோம் அன்னைக்கு. தயவு செய்து சொல்கிறேன், அந்த அலப்புலா விடுற கூடிய இந்த கல் கிழங்கு மட்டும் வர்றதே வர்றதுங்க.
மக்கள்ஸ், அந்த பாறை மீன் ஆர்டர் போட்டோம்லங்க, அந்த மீன் மட்டும் 1400 ரூபாயாமா. ஒரே அது ஒன்று 300 வந்தது. கிலோ கணக்கில் ஓட்டா கூட 1 கிலோ 200 ரூபான்னு ஓட்டா கூட 300 ரூபா. கிலோ 500 ரூபான்னு ஓட்டா கூட 1400 ரூபா. மேல மிளகா பொடி போட்டு பொறிச்சு தந்ததுக்கு 1400 ரூபா பில்லுங்க. ஒரு மீனுக்கு, ஒரு அந்த பாறை மீனுக்கு மட்டும் தயவு செய்து அரப்பில் வந்தீங்கன்னா அந்த கல்லுப்பட பக்கத்துல மட்டும் போய் அந்த இது சைடிஸ் மட்டும் வாங்கிடாதீங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட். நம்ம ஊர்ல 150 ரூபா வைக்கிற ஜிலேபி மீன், நம்ம ஊர்ல 150 ரூபா வைக்கிற ஜிலேபி மீன் வாங்கி 1080 ரூபா ரெண்டு மீனுக்கு. ரெண்டு மீனுக்கு 1080 ரூபா. 1080 ரூபா மீன் ரொம்ப அதிகம். போட்டு மீன் எல்லாம் ஏங்க இங்கிட்டு பாருங்களேன், போற வழியில வருத்தம் தான். என்ன பண்றது, போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கால்வாயை பாருங்க, எப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஜேசிபி வச்சு அதுல படகு மாதிரி வச்சு இங்க பாருங்க, அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. சாக்கடை சுத்தம் பண்ற உள்ளூர் கூட இந்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ற. எவ்வளவு ஆழம் போகுது பாருங்க. வா, பெரிய பெருசா இருந்தா எடுக்க மாட்டேங்குது இதெல்லாம்.